ஏய் புட்டா பிடிக்கலாது மூண்டுடன் தான் இருக்கு. விலையெல்லாம் சரியாக பேசி தீர்மானித்து தருவான். விலை குறைஞ்சது இருக்கு, கூடியது இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி பாருங்களா அண்ணா? இடமா? இடம் இருக்கே, இடம். ஆறு பூவாளிங்க தாரா, கொஞ்ச நாள் வடி வித்தாரு, அப்புறம் பெட்ரோலாக பதுக்கி வச்சு வித்தாரு, இப்போ இடம் விற்காரு. என்ன இடம் அது? ஒரு சாமான் சக்கட்டு எங்கால வெறும் செக்கில் போறாரு, இடம் விற்காரு. என்ன ஏதோ ஒரு மர்ம இருக்கு இவர் போறாருண்டா. பாப்பா என்ன விளக்கு பாப்போம். ஒரு உங்களை மூன்று நாளா தேடித்திருக்கேன். உங்களை அந்த சத்தம் கேட்டோடனே நெஞ்சில பால் வாத்தமாய் தேர்ந்துச்சு. நான் தான் ஓடி வந்தனா. என்ன, எனக்கு ரெண்டு இடம் வேணும், ஆனா 50 குளிரிக்கணும். இருந்தா அதை நம்ம பேசி தீர்மானிப்போம். தம்பி, 32 இடத்துல என்ன மனுஷ நிக்காவு, அங்க போங்க. அட்வான்ஸ தாங்க. இப்ப அடுத்தது 44 இடத்துல செருப்பு ஒரு ஜோடி கிடக்கு. அது நீல கலர் ஒன்று கருப்பு கலர் ஒன்று கிடக்கு. அது மாறி மாறி கிடக்கு. அதில் ஒரு ஆள் போங்க. சரியா? இன்னொரு இடம் இருக்கு, சல்லிக்கல்ல குமிச்சு வச்சிருக்கேன். அதுக்கும் பண்ணுங்கண்டா, ஒரு ஆள் பிடிச்சி தாங்க. தம்பி, ரெண்டு வைஃப் நிற்க இடத்துக்கு 2000 ரூபா. சரியா? அதில் 1000 ரூபா அட்வான்ஸ் தாங்க. செருப்பு கிடக்கு தானே, அதுக்கு 1500 வரும். செருப்புட்ட காசை குடிக்கல. 1500 என்னடு தாங்க, ட்ரெண்ட் எடுத்து எடுங்க. ஓ சரி, அப்படின்டா அதுக்கு 2000, 1500 ஓ ட்ரெண்டுக்கு இங்கே தானே 3000 ரூபா காசு. இங்கே உங்கள்ட்ட 2000 ரூபா தராங்க, உங்களோட வைப்பு 1000 ரூபா கொடுக்கும். எடுத்து தாங்க ரெண்டு. என்னது ட்ரெண்ட் இடம் எடுக்க தானே? பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காருக்கு பெட்ரோல் அடிக்க இடத்த பிடிக்கிற மனுஷன் போட்டிருக்கான். அவடத்துக்கு செருப்பை போட்டிருக்கான, கண்ணு கும்பத்தை போட்டிருக்கான். இடத்த பிடிச்சி அந்த இடத்த கூறி கூறி விற்கிறான். எப்படி மூணு நம்முடைய உனக்கு உண்மையா பூ வாழ புள்ள? நீ பெட்ரோல் வித்தா, வடி வித்தா, அதுக்கெல்லாம் முதல் போட்டா. இப்போ முதலே இல்லாம வியாபாரம் பண்ணுறி. உண்மையா நல்ல புத்திசாலினி. ஆ, இடம் விற்கிறானே, நல்ல இடம் வில்லு. என்ன வைக்கலாம் முதல் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா? எந்த மனுஷனுக்கா ஒரு ராவே அங்கே? ஆ, எந்த அடுத்த சின்ன பொடியனா ஒரு பாயம் போட்டு தலானியம் போட்டு அவனை வளர்த்தாடி வைக்க அவன் நித்திர விடுறான். அந்த நுழம்பு கூட கிடைக்கிறவங்க வந்தானா? என்னத்தை கேக்குறேன், அடுத்தது வாட்டா போட்டு வச்சிருக்கேன். இடம் பிடிக்கிறவங்கள கஷ்டம். உங்களுக்கு பார்க்க ஒரு இதா இருக்கு. உங்களுக்கு எங்களை பார்க்க முதல் இல்லாத தொழில் சொல்றேன். போவாள புள்ள முதல் இல்லாத தொழில் தான். எவ்வளவு கஷ்டப்படணும், அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். ஒரு செட்டில விட்டுருக்கேன், மூன்று நாள் செட்டில விட்டுருக்கேன். மூன்று நேரம் சாப்பாடு உடுக்கணும், தண்ணி உடுக்கணும். அங்க ஒரு ரூபா கிடைக்கா அவனுக்கு ஃபுல்லா வீடு தான் கேட்கிறான். இப்படி எவ்வளவு பிரச்சனை எதிர்நோக்கணும். நம்ம சம்பளம் இல்லை, சம்பளத்தை கொடுத்து கொடுத்துனா இதில் நான் ஊருக்குள்ள கூறி கூறி தெரியணும். அந்த கூறுறதுக்கு அவ்வளோ வாய் நோ, அது உங்களுக்கு தெரியுமா? சும்மா இல்லை. ஆஹா, இடம் கொடுப்பார் பிரைவேட் லிமிடெட். எப்படி இது ஒரு பேப்பர்ல விளம்பரம் போடலாமே, நல்லா ஓடும். 4-5 செட்டில் ஆள் போட்டிருக்காராம். ஆ, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் அதிபுள்ள விட்டு சொந்த வந்தாலதே போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, ஒருவன் வீடு கேட்கானா. எப்படி தொழில் அங்கே அதை கொடுக்குற இங்கே கூறி விற்கிற? உண்மையா கெட்டிக்காரன்டா பூவாழ பிள்ளை, நீ கெட்டிக்காரன் தான். ஆ, நடத்து நடத்து. ஆ, ஒன்று போட ஆக்களை வந்து நம்பி ஏமாந்து வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கான் தானே. ஆ சரி சரி, நீ கூறி வில்லு வாரம் போயிட்டு.